நான் உங்கள் நடேசன். இது என்னோட நம்பர் 6366448578. நம்மளோட சேனலில் டெக்னிக்கல் வீடியோஸ் அப்படின்றது கேண்டில்ஸ்டிக் பற்றியும் மூவிங் ஆவரேஜ் பற்றியும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அப்புறம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதோடய பொசிஷனெலாம் எவ்வளோ போகும் வரும், ரெண்டு நாள் மூணு நாளைக்கு எவ்வளோ போகும் வரும் அப்படின்றது நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இன்ட்ராடே அப்படின்றத நம்ம சொல்கிறதில்ல, ஒரு 2 டேஸ் 3 டேஸ் போகிற மாதிரி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நிஃப்டி க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர்லாம் எந்த லெவல் போகும் வரும் அப்படின்றது சொல்லிகிட்ருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்காக, பேசிக் நாலேஜுக்காக வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் பேசிக்கை பற்றி. அப்புறம் வெபினார் அப்படின்றது ஆன்லைன் கிளாஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது போக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை எக்ஸ்பீரியனுக்கு பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் நம்ம சொல்லிகிட்ருக்கோம், பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்றது. அதுக்கப்புறம் டெக்னிக்கல்லாம் நிறையா வந்து சம்பாதிக்கிறதுக்காக டெக்னிக்கல் வீடியோஸ் அப்படின்றது கேண்டில் ஸ்டிக் பற்றியும் மூவிங் ஆவரேஜ் பற்றியும் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான கேண்டில் பார்க்க போகிறோம், அதுதான் இன்வெர்ட்டட் ஹேமர் அப்படின்னு சொல்லி பேர். இன்வெர்ட்டட் ஹேமர்னால் என்ன? ஹேமர்னால் சுத்தியல், இன்வெர்ட்னா தலைகீழ் அப்படின்னு அர்த்தம். இந்த படம் சுத்தியில் தலைகீழாக இருக்க மாதிரி இருக்கும், இதுக்கு பேர் தான் இன்வெர்ட்டட் ஹேமர்னு பேர். இப்போ இந்த சிவப்பு கலர் கேண்டில்லாம் மார்க்கெட் இறங்குறத குறிக்கிறதாகவும், இறங்கிட்டே இருக்கும்போது இந்த கேண்டில் வந்து முத நாள் சிவப்பு கேண்டிலுக்கு, இப்போ வந்து நான் வரிசையாக சொல்லிகிட்டு இருக்கேன், 1, 2, 3, 4 அஞ்சாவது கேண்டில் சொல்கிறேன். அஞ்சாவது கேண்டில் வந்து 4வது கேண்டிலை கம்பேர் பண்ணும்போது கேப் டவுனில் ஓப்பன் ஆகியிருக்கு. அஞ்சாவது கேண்டில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அதுக்கு கீழே போகலை. அதாவது என்ன செஞ்சுருக்காங்கன்னா, முத நாள் வந்து 120 ரூபான்னு ரேட்டு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஓப்பன் 100 ரூபான்னு ஓப்பன் ஆகுது. நான் அஞ்சாவது கண்டில் சொல்லிகிட்டு இருக்கேன், 100 ரூபான்னு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுக்கு கீழே போகவே இல்லை. மறுபடியும் 100, 120, 130, 190, அதாவது நல்லா மேலே போயிட்டு கடைசியாக முடிஞ்சது கொஞ்சம் கீழே முடிஞ்சிருக்கு. அதாவது அஞ்சாவது நாள் ஓப்பன் ஆகும்போது, கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது பையர் வந்து நிறையா வந்துட்டாங்க, வாங்கிட்டாங்க. பையர் வந்து கீழேயே விடலை, காலையில் ஓப்பன் ஆன அந்த ஓப்பனுக்கு கீழேயே விடாமல் வாங்கிட்டே இருக்காங்க. சாயந்தரம் வரைக்கும் வாங்கிட்டு சாயந்தரத்தில் கொஞ்சம் காலையில் வாங்கினவங்க விற்றுட்டாங்க. அப்போ கொஞ்சமாக கீழே வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அஞ்சாவது நாள் கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது பையர் வந்து வந்துட்டனால இது வந்து டிமாண்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சுன்னா பையரோட டாமினேஷன் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கும் அப்படின்றதான் இந்த கேண்டில் நமக்கு சொல்லுது. அஞ்சாவது நாள் கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது பையர் நிறையா வந்து வாங்கிட்டாங்க, காலையில் ஓப்பன் ஆன ரேட்டுக்கு கூட கீழே கூட போக விடாமல் மறுபடியும் வாங்கிட்டே இருக்காங்க. சாயந்தரம் 3 மணி வாக்கில் கொஞ்சம் பொசிஷனை கொடுத்துட்டாங்க, அதுதான் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிறது. அந்த பாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபுல்லாக மேலே போனது கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. அப்போ அடுத்து வர்றது பையரோட டாமினேஷன், அப்போ மார்க்கெட் ஏறும். இந்த மாதிரி கேண்டில் வந்து மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கும்போது அஞ்சாவது நாளுங்கிறது நான் ஒரு எடுத்துக்கட்டாக சொல்கிறேன், இது எந்த இடத்துல வேணாலும் வரலாம். மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கேப் டவுன் வந்துட்டு இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து பையிங்க்கு உண்டான கேண்டில். அப்போ இந்த கேண்டில் ஈக்விட்டி, கமாடிட்டி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, க்ரூட் ஆயில் எல்லாத்துலேயும் வந்திருக்கா? இது வந்ததுக்கப்புறம் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எப்பயுமே வந்து நம்ம வந்து இப்போ இன்வெர்ட்டட் ஹேமர்னு நீங்கள் கூகுளில் போட்டாலுமே கூட, எந்த கேண்டிலை போட்டாலுமே கூட, கேண்டில் என்ன அவங்க காட்டுறாங்களோ அந்த படம் வரவே வராது. அதிலிருந்து கொஞ்சம் மாறுதல்கள் ஆகும், அந்த மாறுதல்கள் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா நல்லா நம்ம கெயின் பண்ண முடியும். அந்த மாறுதல்கள் எப்படி வரும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். மார்க்கெட் இறங்கிட்டே இருக்குது, இன்வெர்ட்டடு ஹேமர் நல்லா பார்த்துக்கோங்க. பச்சை கலர் இறங்கிட்டு இருக்கும்போது பச்சை கலரில் வரணும். இப்போ இது இறங்கிட்டு இருக்குது மார்க்கெட். இந்த அம்புக்குறி போட்டதுக்கு 2-3 கேண்டில் முன்னாடி சவப்பு சவப்பு சவப்பாக வந்து, நான் அம்புக்குறி போட்டிருக்க கேண்டிலுக்கு பக்கத்து கேண்டில் கூட பாருங்கள் சிவப்பு கலரில் இன்வெர்ட்டட் ஹேமர் போட்டிருக்கு. ஆனால் நமக்கு வேணும் பச்சை கலர். பச்சை கலரில் இன்வெர்ட்டட் ஹேமர் போட்டிருக்கு, ஆனால் அதோட வால் வந்து நான் ஃபஸ்ட்டு காட்டின படத்தில் வாலே இல்லை. மேல் நோக்கி தான் வால் இருக்குது, கீழ் நோக்கி வால் இல்லை. ஆனால் இந்த நான் இப்போ காட்டுற இந்த பேன்ஃபிட்டோட 15 மினிட் கேண்டிலில் கீழ் நோக்கி வால் இருக்குது. இதைத்தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, அந்த படம் அப்படியே வராது, சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்னு சொல்லி. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட லோவஸ்ட் ஸ்டாப் லாஸாக போட்டுக்கோங்க. இங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கு? 200 பாயிண்ட் போயிருக்கு. இது 15 மினிட் கேண்டில் பேங்க் நிஃப்டி ஸ்பாட் லெவல். அப்போ இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது இது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் கேண்டில்.
இந்த அம்புக்குறி போட்டிருக்கிறதுக்கு முன்னாடி கேண்டில் இன்வெர்ட்டட் ஹேமர் ரெண்டாவது கேண்டில் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி கேண்டிலையும் வந்திருக்கு. நீங்கள் வந்து இதையும் கூட இன்வெர்ட்டட் ஹேமர் ஹேமர்னு எடுத்துக்கலாம், ரெண்டுமே இன்வெர்ட்டட் ஹேமர் தான். இப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்திருக்குல்ல, அந்த இப்போ அம்புக்குறி காட்டுற கேண்டிலுக்கு மொதல் கேண்டில் இன்வெர்ட்டட் ஹேமர், ஆனால் ரெண்டாவது கேண்டில் இப்போ அம்புக்குறி காமிச்சிருக்க கேண்டில் இருக்குல்ல, அந்த கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டட் ஹேமர் மொதல் கேண்டிலோட லோவுக்கு கீழே வந்திருக்கு. அப்போ ஸ்டாப்லாஸ் அடிச்சிருச்சான்னா இல்லை, அதுக்கு கீழே முடிஞ்சால் நீங்கள் ஸ்டாப்லாஸ் அடித்ததாக வச்சுக்கலாம், கீழே போயிட்டு வந்தாலும் நீங்கள் கணக்கு வச்சுக்க வேண்டாம். அப்போ இதுக்கு அம்புக்குறி போட்டிருக்கிறதுக்கு முன்னாடி கேண்டிலே இன்வெர்ட்டட் ஹேமர் பை பண்ணலாம், அடுத்த கேண்டில் லோ வந்துச்சு ஆனால் க்ளோஸ் ஆகலை, மேலே போயிடுச்சு மார்க்கெட், அடுத்த நாள் கேப் அப். அப்போ இன்வெர்ட்டட் ஹேமர் வந்துச்சுன்னா இறங்கிட்டு இருக்கும்போது இன்வெர்ட்டட் ஹேமர் வந்ததுன்னா பவர் அதிகம், இது மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு, இன்வெர்ட்டட் ஹேமர் வந்திருக்கு, பவர் அதிகம். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பாடி இருக்கு இல்லையா, பாடி ஷேடோன்னு சொல்லுவாங்க, அந்த பாடி ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்க, ஷேடோ குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு அப்படின்றது தான் நல்ல பவராக இருக்கும். இது 15 மினிட்ல போட்டிருக்கேன். எதுக்கு 15 மினிட்ல போட்டிருக்கேன்னா, மேக்ஸிமம் வந்து பொசிஷனல் வந்து ரொம்ப ரேராக தான் பண்ணுறாங்க, 2 நாள் 3 நாள் வச்சுருந்து பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 2 நாள் 3 நாள் வச்சுருந்து பண்ணுறதுக்கு 15 மினிட் கேண்டிலே போதுமானது. ரிலையன்ஸில் 15 மினிட், ரிலையன்ஸில் 15 மினிட்ல ரெட் கலரில் வந்திருக்கு. இந்த ரெட் கலரில் வராமல் பச்சை கலரில் வந்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ரெட் கலரில் வந்ததுக்கப்புறம் அடுத்த கேண்டில் பாருங்களேன், ஹேமர் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த ரெட் வந்து இன்வெர்ட்டட் ஹேமர், அடுத்த பச்சை ஹேமர். அப்போ அடுத்த பச்சையினால் பவராக மேலே போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஹேமர் அப்படின்றதும் இன்வெர்ட்டட் ஹேமருங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள் சின்னோண்டாக வந்திருக்குது, ஆனால் அது பவராக இருக்குது. குரூடாயில் ஒன் டே கேண்டில் டெய்லி கேண்டிலில் இன்வெர்ட்டட் ஹேமர் வந்து அப்படியே மேலே வந்திருக்காங்க. அப்போ இந்த இன்வெர்ட்டட் ஹேமர் வந்தால் பவர் அதிகம், அதாவது செல்லிங் முடிஞ்சு பையிங் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது அது நமக்கு காட்டுது. இது வந்து குரூடாயிலையும் வருது, நிக்கல்லையும் வருது, கோல்டுலேயும் வருது, எல்லாத்துலேயுமே வருது. நம்ம உட்காந்து இந்த கேண்டில் எப்போ வருதுன்னு பார்க்குறது தான் நம்மளோட ஒர்க்காக இருக்கும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் லாபங்கிறது நமக்கு கண் கூட வரும். அடுத்தது குரூடாயிலுடைய எம்சிஎக்ஸ் ரேட். ஃபஸ்ட் பார்த்தது குரூடாயில் தான், இதுவும் குரூடாயில் தான். அது 5000 இருக்கும்போது இது 4000 இருக்கும்போது இன்வெர்ட்டட் ஹேமர் வந்திருக்கா, அப்படியே மார்க்கெட் மேலே வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் கேண்டில் ரெட்டு, அதுக்கு முன்னாடியும் பெரிய ரெட்டு, அந்த ரெட்டுக்கு அடுத்து ரெட்டுக்கு அடுத்து ரெண்டு ரெட்டு பெரியஸ்க்கு அப்புறம் வந்திருக்க இன்வெர்ட்டட் ஹேமர் பவராக வந்திருக்கு. என்னென்னா இவ்வளோ பெரிய ரெட்டுனா செல்லிங், ஃபஸ்ட்டு கேண்டில் செல் பண்ணிட்டாங்க, ரெண்டாவது ரெட் கேண்டில் செல் பண்ணிட்டாங்க. அப்போ செல் பண்ணவங்க கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இந்த 3வது கேண்டில் இன்வெர்ட்டட் ஹேமர். அடுத்தது எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கு, 200 பாயிண்ட் கிட்ட போயிருக்கு, 100 பாயிண்ட்டா. இது வந்து 5 மினிட் கேண்டில்னு நினைக்கிறேன், 5 மினிட் கேண்டில், அதனால தான் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அடுத்தது இன்வெர்ட்டட் ஹேமர் எஸ் பேங்கில் 15 மினிட் சார்ட்டில் வந்திருக்கு. அன்றைக்கி சாயந்தரம் அந்த ரெட் கேண்டில் ஸ்டாப்லாஸ் அடிச்சிருச்சு, ஸ்டாப்லாஸும் அடிக்கும், ரெண்டுமே நடக்கும். நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும், ஏதாவது ஒரு கேண்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு கேண்டில் பற்றி போடுறோம். இப்போ நீங்கள் இன்வெர்ட்டட் ஹேமர் ஃபாலோ பண்ணால் அதை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை டோஜி ஃபாலோ பண்ணால் டோஜி, இல்லை கிராவிஸ்டோன் டோஜினா கிராவிஸ்டோன் டோஜி, என்கல்ஃப்னா என்கல்ஃப். ஒரு 5 ஃபார்மேஷன் வச்சுக்கோங்க, அதை எடுத்து அதில் வந்தால் பை பண்ணுவேன் செல் பண்ணுவேன் கான்ஃபிடண்டாக இருந்தீங்கன்னா அது எப்போ வருதோ பண்ணிக்கலாம், போதும், ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். நல்லா பார்த்துக்கோங்களா, எஸ் பேங்க் 1 ஹவர் கேண்டில் தொடர்ந்து 4-5 ரெட்டுக்கு அப்புறம் ஒரு இன்வெர்ட்டட் ஹேமர் பை பண்ணிடுங்க. அப்போ தொடர்ந்து மார்க்கெட் இறங்கும்போது இந்த மாதிரி இன்வெர்ட்டட் ஹேமர் போடுதான்னு பார்க்கணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், எப்போ இறங்கும்லாம் தெரியாது. தொடர்ந்து இறங்குச்சுன்னா இந்த இன்வெர்ட்டட் ஹேமர் போட்டால் பை பண்ணிக்கலாம். அடுத்தது 2 கண்ணில் பெரிய ரெட்டு இன்வெர்ட்டட் ஹேமர் பை பண்ணிக்கலாம், கொட்டாக் பேங்க்கில் 1 ஹவர் சார்ட்டில் வந்திருக்கு. அப்போ வேகமாக இறங்கும்போது நீங்கள் இதை பார்த்துக்கங்க. கொட்டாக மகேந்திரா 1 ஹவர் கண்டில் 4 ரெட்டு, 5வது இன்வெர்ட்டட் ஹேமர். இப்போ இந்த இன்வெர்ட்டட் ஹேமரில் என்ன ஒரு பியூட்டினா, பாடின்னு சொல்லுவாங்க, அந்த பாடி ஒன்று தான் இருக்குது,
டைல் பாருங்களேன், அந்த ஒன் பாடி மாதிரி 5 மடங்கு இருக்குது. இதுதான் பவர் அதிகமாக இருக்கும். பாடி சின்னதாகவும் அந்த கோடு பெருசாகவும் இருந்துச்சுன்னா பவர் அதிகம். அதனால் இந்த இன்வெர்ட்டர் ஹேமர் வந்தால் நீங்கள் தயாராக இருங்க பை பண்ணுறதுக்கு. அதுவும் மார்க்கெட் வேகமாக அடிக்கிறாங்கன்னா இந்த கேண்டில் வருதான் துளவுங்க, கண்டிப்பாக இதில் லாபம் வரும். தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், டெக்னிக்கல் வைஸ் உங்களுக்கு நிறையாவே கற்றுக்க முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.